இன்னமாரி தலையா தலபதியான தருதலைகளா திருந்த எங்களை போன்ற பிள்ளைகளை உண்மையான தலைவன் யார் என்று அடையாளப்படுத்தியது எங்க அண்ணன் சீமான்தான் விஜய்க்கு இவ்வளவு சொம்பு தூக்குகின்ற விஜய் ரசிகர்கள் உண்மையிலுமே சோத்துல உப்பு போட்டுனா நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க போஸ்ட் அடிங்கடா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோன்னு சொல்லிட்டோம் அதே போலதான் விஜய்க்கும் இன்னைக்கு 60 கோடி சம்பளம் வாங்குகின்ற விஜய் வீட்டுக்கு ரைடு போகின்ற இவர்கள் 130 கோடி வாங்குகின்ற ரஜினி வீட்டுக்கு ஏன் ரைடு போகலன்னு கேட்டாரு இந்த பக்கம் ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு கமலஹாசன் அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு குறுக்கம் இருக்க ஐயா ரஜினிகாந்தும் ஐயா கமலஹாசனும் அவ்வளவு நல்லவர்களா சரி உங்க ரெண்டு நல்லவரையும் கூப்பிடுங்க உங்கள்ட்ட 39 எர்ம மாடுச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல 39 பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு இந்த பதவி மயிருக்கு சமம்னு தூக்கி எறிய முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமிக்குமா புரியல முதல்வரா இருக்கிறீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலையா காவல்துறை அதிகாரிகள் உங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லலையா ரத்து செய்ய வச்சிருவோம் அது எங்களுக்கு தெரிய எப்படி ரத்து செய்ய வைக்கணும்னு இப்படி தொடர்ச்சியா கட்டிக்கிட்டே இருக்க மாட்டோம் புதிய வேளாண் சட்டம் வேளாண்மை செய்கின்ற உலகிற்கு உணவை தருகின்ற அந்த சமூகத்தை குழி தோண்டி புதைத்து 16வது நாள் காரியம் செய்வதற்கு சமமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றிவிட்டு இந்த சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த சட்டம் யாரையும் பாதிக்காது என்று பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புதிய வேளாண் சட்டம் என்பது இங்க இருக்கின்ற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சட்டமாக இருந்தால் ஏற்கலாம் அல்லது இந்த புதிய வேளாண் சட்டத்தால் விவசாயத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டு விட போகிறது இத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாக இத்தனை ஆண்டு காலம் வாழ்வாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இல்லாத இந்த விவசாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஏற்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இதுவரை தற்சார்பில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தை தற்சார்பில் இருக்கக்கூடிய இந்த மக்களை தனியார் மயப்படுத்தி அம்பானிக்கும் அதானிகளுக்கும் விவசாய நிலங்களை குத்தகைக்கு கொடுக்கின்ற வேலையை இந்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்துவிட்டு இதை நாங்கள் மாற்றப் போவதில்லை இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருக்கப் போகிறது சத்தியமா ஐயா மோடி சொல்றாரு நம்புங்க இனிமே நீங்க போய் சோளம் போட்டா சோளம் வராது சோளம்லாம் முளைக்காது தங்கமா முளைக்கும் ஏன்னா சட்டம் போட்டார்ல ஐயா மோடி நெல் வச்சீங்கன்னா நெல் வராது அதுல வெறும் பவுனா வரும் சில்வர் வெள்ளி அந்த மாதிரி நிறைய வரும் நிறைய அவங்க போட்டு சட்டம் போட்டாங்கல்ல அதனால வந்துடும் எப்பேற்பட்ட பச்சை பொய் இது அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் இந்த வேளாண் மசோதால குறிப்பா அந்த சட்டத்தை எதிர்த்து எல்லாரும் போராடுகிறார்கள் அத்தியாவசிய விளைபொருள் பட்டியலை அத்தியாவசிய பொருட்களுக்கான பட்டியலை காலத்திற்கு தகுந்தார் போல் மாற்றிக்கொள்ளலாம் இந்த சட்டத்துல சொல்லி இருக்கிறது வெங்காய விலை ஏறுது அரிசி பருப்பு விலை ஏறுது அத்தியாவசிய பொருளை நீங்கள் பதுக்கி வைக்க கூடாது தனிப்பெரும் முதலாளிகள் பதுக்கி வைக்க கூடாது ஏற்கனவே அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு இந்த தேசத்துல ஆனால் இந்த அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டத்துல அவன் தெளிவா சொல்றான் பதுக்கி வைப்பது தேச துரோகமா ஆனால் யார் பதுக்கி வைக்கிறது அங்கதான் இருக்கிற கேள்வியே பெரும் நிறுவனங்கள் இன்னைக்கு அம்பானி அதானிகள் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க ஃபார்ம் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி நிறுவனங்கள் பதுக்கி வச்சுக்கலாமா அரசு மண்டிகள் இருக்குது அரசு மண்டிகள் நீங்கள் சேமிப்பு கிடங்குகள் இருக்கு அதுல வச்சா தவறு இல்லை சரி ஏற்கிறோம் ஆனால் அம்பானிக்கள் அதானிக்கள் தொடங்குகின்ற அந்த ஃபார்ம் இன்டர்நேஷனல் கம்பெனி தொடங்கி வச்சுக்கலாம் அவங்க அதுல பதுக்கி வச்சுக்கலாம் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் அம்பானியும் அதானியும் நமக்கு இலவசமா கொடுக்க போறா பொருள் யார் விலையை வச்சது அம்பானி அதானி விளைய வச்சதா நம்ம விவசாயிகள் விளைய வச்ச பொருளுக்கு அவன் சொல்லுவான் சரி இன்னைக்கு வெங்காயம் அத்தியாவசிய பொருள் வெங்காயம் விலை ஏறிடுச்சு இந்த நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க அம்மாட்ட கேட்கிறாங்க ஏங்க வெங்காயம் விலை ஏறிடுச்சு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நான் பூண்டு வெங்காயம் திங்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க ஒரு நிதியமைச்சர் இப்படிதான் பதில் சொல்லுவாங்களா நாளைக்கு அரிசி பருப்பு விலை ஏறினாலும் இதே பதில் தானே வரும் ஏன்னா அவங்க அரிசி பருப்பு எல்லாம் திங்கிறது இல்ல பிஜேபி இருக்கிற யாரும் அரிசி பருப்பு சோறெல்லாம் திங்க மாட்டாங்க மாட்டு சாணியும் மாட்டு மூத்திரம் தான் அவங்களுக்கு சாப்பாடே அவ்வளவுதான் மாடு எப்ப வாழ தூக்கும் எப்ப சாணி போட அதை பிடிச்சி எப்படி திங்கலாம் இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு நாட்டில் விவசாயம் பாதிக்கப்படுது
இங்க வர்த்தகம் பாதிக்கப்படுது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிட்டே போகுது. அதை பற்றி பேசல. அதுல ரெண்டாவது இன்னொரு சட்டம் கொண்டு வர்றான், விளைபொருள் உத்தரவாத சட்டமா. யாருக்கு விளைபொருள் உத்தரவாத சட்டம்? விவசாயிகளும் அம்பானிகளும் அதானிகளும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், விவசாய ஒப்பந்தம் போட்டுக்கலாம். விவசாய ஒப்பந்தம் போட்டு ஏற்கனவே இங்க கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கிடைக்கல, 10,000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கு. அதை கேட்டு இன்னமும் போராடிட்டு இருக்கா, இன்னமும் போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க மக்கள் விவசாயிகள். இதுல வர்த்தக சட்டத்துல வந்து ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? அதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுட்டா, ஒருவேளை அவன் சொல்ற தரம் இல்ல, அவன் சொல்றதை நம்ம விளைவிச்சு கொடுக்க முடியலன்னா நம்ம போய் யார்ட்டையும் கேள்வி கேட்க முடியாது, விவசாயிகள் போய் கேள்வி கேட்க முடியாது. அதுல மத்திய அரசும் பொறுப்பேற்காதா, மாநில அரசும் பொறுப்பேற்காதா, நீதிமன்றமும் தலையிடாதா, எந்த இலவுமே இல்லாம எதை புடுங்குறது அந்த சட்டம்? எங்களுக்கு எதை புடுங்குறது இந்த சட்டம்? ஒப்பந்தம் போடுறான், ஒப்பந்தத்துக்கு முழு தொகையும் கொடுத்துருவானா, முன்பணம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதே வருவான், நீங்க தக்காளி இவ்வளவு போடணும்பா, ஒரு ஏக்கர்ல எனக்கு இத்தனை கிலோ தக்காளி வேணும்பா, சரி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுப்போம், கொண்டு போவான். மூணுல ரெண்டு பங்கு பணம் கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் ஆகுதுன்னா அதுல 60,000 ரூபாய் இல்ல 70,000 ரூபாய் கையில காசை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போயிருவான். எடுத்துட்டு போய் ஒரு வாரம் தரக்கட்டுப்பாடு இல்ல, 15 நாள் ஆகலாம், 30 நாள் ஆகலாம், தரக்கட்டுப்பாடு பார்த்துட்டு மீதி பணத்தை அப்புறம் கொடுப்பானா? இதுல மாநில அரசோ மத்திய அரசோ தலையிடக்கூடாதா? திடீர்னு அம்பானிக்கு எங்க இருந்தாலும் புத்தி வந்துடும், இல்ல அதானிக்கு ஏதாவது புத்தி வந்துடும். அவன் கேட்பான், தக்காளி ஏங்க இவ்வளவு சின்னதா இருக்குது, நாங்க சொல்ற தக்காளி மோடி மண்ட மாதிரி இருக்கணுமா? மோடி மண்ட மாதிரி தக்காளி செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன வேற எதுக்கு வேற்று நேரத்துல இருந்து வந்திருக்கிறோமா? கத்திரிக்காய் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம்னா கத்திரிக்காய் அமித்ஷா மண்ட மாதிரி வலுவலுன்னு இருக்கணுமா? எங்க போறது அவ்வளவு பெரிய கத்திரிக்காய்க்கு? அப்ப இது உத்தரவாதத்தில் இதுல வந்து தரத்தை வந்து தரக்கட்டுப்பாடுங்கிற பேர்ல நம்மளை கொல்லுவான்னு தெரியும், அதையும் தடுக்கல. வணிக சட்டத்துல அடுத்து அதே இதுல வணிகம் பண்றதுக்கான ஒரு சட்டம் ஏற்றான். அதுல என்ன சொல்றான், இதுவரை மாநில அரசு தான் கொள்முதல் பண்ணுச்சு, மண்டி முறையை ஒழிச்சிடறோம், புரோக்கர்களை ஒழிச்சிடறோம், அதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மண்டி முறையில மாநில அரசுக்கு வருவாய் வருது, நாம போய் மண்டியில போய் பொருளை கொடுப்போம், மண்டியில பொருளை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம கைக்கு பணம் வந்துடும். ஆனால் இனி பணம் அப்படி வராது, மண்டி முறையை ஒழிக்கிறது மூலமா ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை கொல்லத்தான் போறான். மாநில அரசுக்கு அந்த மண்டியில இருந்து 1% வருவாய் போயிட்டு இருந்துச்சு, இனி மாநில அரசுக்கு வருவாயும் போவாது. அப்புறம் எப்படி அந்த அரசு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி அவங்க முன்னாடி நிப்பாங்க மாநில அரசாங்கம்? அப்ப இது முழுக்க முழுக்க எல்லாமே நமக்கு ஆபத்தானது. அதே மாதிரி வேற்று மாநிலத்தில இருந்து இங்க வந்து அவன் பொருளை வாங்கிட்டு போலாம், இதுல ஒரு சட்டத்தை சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு வெங்காயம் விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது, முட்டைக்கோசு விலை ஏறுதுன்னா அவன் ஒரு முதலாளி ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க ஒரு முதலாளி வாங்கி கொண்டு போய் பதுக்குவானா மாட்டானா? பதுக்கி வச்சுட்டு அதை திருப்பி விலை ஏறினதுக்கு அப்புறம் நமக்கு கொடுப்பானா மாட்டானா? இது எல்லாருக்கும் அடிப்படையே எழுகின்ற கேள்வி. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மோடு முட்டிகளுக்கு இதை பற்றி ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லை. இதுல ஐயா நாட்டின் பிரதமர் மோடி பேசுறாரு, நான்லாம் வந்து விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், 2014 தேர்தல் அறிக்கையில கொடுத்தாரு. இதே இந்த ஐயா மோடி 56 இன்ச் மார்பு பெருசா இருக்கிறவரு, இவ்வளவு பெரிய கையை வச்சிருக்கிறவரு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, 2014 நான் வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளை எப்படி மாத்திரம் பாருங்க, எப்படி மாத்தினேன், உன்னுடைய ஆட்சி காலத்துல தான் இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து விவசாயிகள் டெல்லிக்கு போய் இன்னைக்கு பஞ்சாபியர்கள் இன்னைக்கு ஹரியானாவை சார்ந்தவர்கள் எப்படி போராடுறாங்களோ இதை விட ரொம்ப மூர்க்கமாக 100 நாள் இதே ஐயா மோடி வீட்டு வாசல்ல தமிழ்நாட்டு விவசாயிகள் பாம்பு கறி தின்னு, எலி கறி தின்னு, மனித மலத்தை நின்று சிறுநீர் குடிச்சு எத்தனை வகையான போராட்டங்கள் பண்ணாங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து கேட்டீங்களா? விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும், நான் வந்த உடனே எல்லாத்தையும் மாத்திடுவேன் சொன்ன ஐயா மோடி இது வரைக்கும் 6 ஆண்டுகள்ல செஞ்சிருக்காரா? எதுவுமே செய்யல. ஆனால் விவசாயிகளுக்கு நான் தான் அத்தாரிட்டி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஐயா மோடி சொல்றது அவர் சொல்றாரு, இதே விவசாயிகள் போராடும் பொழுது ஏங்க ஐயா வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப விவசாயிகள் என்ன உங்களுக்கு கிழக்கிறையா? அவருடைய வாக்கு மட்டும் இருக்குது, அவர்கள் உரிமை உங்களுக்கு கசக்குதா? அவர்கள் உரிமை அவர்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நாங்கள் 6 ஆண்டுகள்ல எவ்வளவோ மாத்திட்டோம், இவங்க கொண்டு வர்ற எந்த திட்டமும் விளங்காது. இவங்க கொண்டு வந்தாங்க டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு, ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க கூட பிச்சைக்காரன் ஆயிட்டான். இன்னைக்கு ஜிஎஸ்டி வேணாம் வேணாம் தலையால அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஜிஎஸ்டி கொண்டு வந்தான், எது கேட்டாலும் சரி ஐயா மோடி கிட்டயோ அல்லது பிஜேபி சார்ந்தவர்கள்ட்டயோ நிர்மலா சீதாராமன்ட்டயோ இந்த எச் ராஜன் ஒரு பரதேசி இருக்கானே அவன்ட்டயோ நீங்க யார்கிட்ட கேட்டாலும் 6 மாசம் பொறுத்துக்க, ஒரு 6 மாசம் பொறுத்துக்க எல்லாம் சரியாயிரும். 6 மாசம் சொல்லி 6 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் குளி தோண்டி போச்சுட்டான், கொலை பண்ணிட்டான். ஆனால் உரிமைகளை நாங்கள் கொடுத்து விடுவோம்,
பாஜாக்கா அரசு எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைச்சிட்டு இருக்கற, நீ பிரதமரா இருக்கற, நான் நிதியமைச்சரா இருக்கற, 300 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, நாம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்காத. மறுபடியும் வாக்கு கேட்டு வீதிகளுக்கு வந்துத்தான் ஆகணும். அப்ப இந்த மக்கள் சரியான பதிலை கொடுப்பாங்க. விவசாயிகள் ஏன் போராடுறாங்க? இந்த எச்ராஜா சொல்லியிருக்கிறான், விவசாயிகள் எல்லாம் போராடலங்க, அது வேற யாரோ போராடுறாங்க. யாரு போராடுறா தெளிவா சொல்லணும்ல. வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கி கொண்டு போராடுகிறார்கள். ஏண்டா இந்த போராட்டத்துக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு தான் போராடணுமா? சோறு திங்கிற அந்த அடிப்படை ஒரு உரிமை பத்தாது. நாங்கெல்லாம் சோத்த திங்கிறோம்னா அதனாலதான் போராடுறோம். நாளைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீ கேள்விக்குறி ஆக்கிடுவேன். அதை பேசக்கூடாது. தேச துரோகிகள் ஆன்டி நக்சல்வாதிகள் எல்லாம் வந்து உள்ள ஊடுருவிட்டாங்க. மாவோயிஸ்டுகள் ஊடுருவிட்டாங்க. தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க. யார் தீவிரவாதி? இந்த நாட்டு மக்களை கொலை செய்வதற்கு சட்ட திட்டம் ஏற்றுகின்ற இவர்கள் தீவிரவாதிகளா, அல்லது இந்த உரிமைகளை எங்களுக்கு கொடுங்கள் கேட்கின்ற நாங்கள் தீவிரவாதிகளா? இதுக்குத்தான் விடுதலை பற்றியா? விடுதலை பெற்ற இந்தியாவில் சொன்னாங்க, இன்னைக்கு 74 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா சொன்னான், முதுகெலும்பு இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் தான். இன்னைக்கு அந்த முதுகெலும்பை உடைத்து கூறு போடுகின்ற வேலையை இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாடு முழுக்க இந்த போராட்டம் வெடிக்குதா? கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ விவசாயிகளுக்கு பிரச்சனையாங்க. யாருக்கு பிரச்சனை? நமக்கு என்ன? தா வீட்டு கூரை எரியாத வரைக்கும் வேடிக்கை தான் பார்ப்பாங்கன்னு சொல்றது இதுல சரியா தான் இருக்கு. விவசாயிகள் இல்லைன்னா நாம சோத்துக்கு எங்க போவோம்? நாம சோத்துல எப்படி கை வைக்க முடியும்? இதுக்குத்தான் வெண்பாடுபட்டு அவர்கள் வாழ்வாதாரம் போனாலும் பரவாயில்ல, அவர் கடனாளி ஆனாலும் பரவாயில்ல, அவர் எப்படி தொழில் நடிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்களா? அதுக்கு அடிப்படை ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி இவர்களுக்கு இருக்கா? பச்சையா போய் சொல்றான், பச்சையா ஏமாத்துறான் எல்லாத்தையும். இவர்கள் தீவிரவாதிகள், இவர்களோட போராட்டத்துல நிக்காதீங்க. இதற்காகவா எங்கள் பாட்டன் பாவுசி போராடினாரு? இதற்காகவா எங்கள் பாட்டன் முத்துராமலிங்க தேவர் போராடினாரு? இதற்காகவா எண்ணற்ற மாவீரர்களை நாங்கள் கொடையாக கொடுத்து இந்திய பெருந்தேசத்தின் விடுதலையை வாங்கணும்? இந்த பரவாயில் பயிர்கிட்ட கொடுக்கறதுக்கா? இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த மாநிலத்தை ஆளுகின்ற உயரத்தில் இருக்கிறாரு, முதலமைச்சரா இருக்கிறாரு. கேட்டால் நானும் விவசாயி தான். யாரு விவசாயி? ஐயா எடப்பாடி பழனிசாமி விவசாயியா? சேலத்துல இருந்து சென்னை எட்டு வழிச்சாலை திட்டம், கிட்டத்தட்ட 8 மலையை உடைக்கிறான் அந்த திட்டத்துல, உடைக்க போறேன்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லா விவசாய நிலங்கள் தான் பாதிக்கப்பட போகுது. அந்த விவசாய நிலங்களை புடுங்கி ரோடு போடணும்னு சொல்ற நீங்க எப்படி ஐயா விவசாயியா இருக்க முடியும்? இங்கிட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இது வந்து ரொம்ப அவசியமான சட்டம், இதில் என்ன தவறு இருக்கு யாராவது எங்கள்கிட்ட சொல்லுங்க. இது கூட தெரியலையா? இத்தனை தெருத்தருவா நின்று எல்லா இடங்களையும், இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியில மட்டும் 8 தடவை இந்த ஆர்ப்பாட்டத்தை போட்டாச்சு. அப்படி சொல்லியே எங்கள் மக்களுக்கு புரியல? எடப்பாடி பழனிசாமிக்குமா புரியல? முதல்வரா இருக்கிறீங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலையா? காவல்துறை அதிகாரிகள் உங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லலையா? இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லலையா? நாங்க பேசுறதெல்லாம் குறிப்பெடுத்து கொடுக்கலையா? அப்படி கொடுக்கலன்னா அப்படி ஒரு காவல்துறை நீங்க வச்சிருக்கீங்களா? உங்கள்ட்ட தகவல் கடத்த முடியாத ஒரு காவல்துறைய மத்திய அரசுக்கு முட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு டேடி வந்து மோடியா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எங்கள் நாடு முக்கியம், எங்கள் மாநிலம் முக்கியம், எங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கை முக்கியம். அதை புரிஞ்சு கொண்டு இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசு சொம்படிக்கிறத விட்டுட்டு இந்த சட்டத்தை ரத்து செய்யணும். ரத்து செய்ய வச்சிருவோம், அது எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து செய்ய வைக்கணும்னு. இப்படி தொடர்ச்சியா கத்திக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முடியும். இது பேராபத்தான சட்டம், இந்த சட்டம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பஞ்சாப்ல இன்னைக்கு 2 கோடி பேர் போராடுறான். ஹரியானா பஞ்சாப்ல இருந்து போய் 2 கோடி பேர்ல இன்னைக்கு போய் பார்க்க வேண்டியதான ஐயா மோடி? சரி, எங்க தமிழக விவசாயிகள் தான் நீங்க மதிக்கிற, போய் தொலைங்கிற. இன்னைக்கு போராடுறாங்கல்ல, அங்க போய் கேட்கலாம்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சட்டத்துல என்ன பிரச்சனை கேட்கலாம்ல. இன்னைக்கும் போகல. அன்னைக்கு தமிழக விவசாயிகள் போராடும் பொழுது பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போக தெரிஞ்ச இந்த மோடிக்கு இன்னைக்கு அம்பானி அதானியுடைய பேரன் பிறந்திருக்கா, பேரனுக்கு போய் பேம்பர்ஸ் மாட்டி விடுற வேலையை பார்க்கிற இந்த மோடிக்கு விவசாயிகள் போராட்டத்துல போய் என்ன உனக்கு பிரச்சனை கேட்க தெரியல? ஏன் கேட்க தெரியல? இந்த சட்டத்தை ஆதரிச்சு பேசுங்க. இப்பதான் விவசாயிகளை வந்து நாங்க கொஞ்சமாவது வாழ வைக்கிறோம். உங்க கரிசனங்களுக்கு தெரியாது, இந்த மத்திய அரசுடைய கரிசனம் என்னன்னு தெரியாது. இதே விவசாயிகள் எங்களுக்கு பயிர் வந்து கெட்டு போயிருச்சு, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுட்டோம், புயல் எத்தனையோ புயல் வந்துச்சு, நிவாரணம் கேட்டப்ப கொடுத்தாங்களா? விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போகின்ற இந்த மோடுமுட்டி சர்க்கார் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தானா? கொடுக்கல. இன்னும் இன்னைக்கு அவன் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் அம்பானி அதானியை வாழ வைக்கிறதுக்கு, இன்னொரு பக்கம் நீங்கள் கான்ட்ராக்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஒப்பந்தத்துக்கு போயிட்டீங்கன்னா, நாளைக்கு அந்த பயிருக்கு ஏதும் சேதம் ஏற்பட்டா உங்களுக்கு அரசு நிதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் இந்த பணத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தையே கொண்டு வர்றான். இவங்க பேசுறாங்க, நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கு தான் நாங்க சட்டத்தை கொண்டு வந்தோம். சரி, நீ சட்டத்தை கொண்டு வந்த 2014 இருந்து 2020 இந்த 6 ஆண்டு காலத்துல 22 கம்பெனி
அதானி ஃபார்ம் இன்டர்நேஷனல் அவன் எப்படி தொடங்கினான் அவனுக்கு தெரியுமா? நீ சட்டம் கொண்டு வர போறேன்னு சேமிப்பு கணக்கு எப்படி நீ கட்டினாம அதுக்கு பதில் சொல்லுவார் ஐயா மோடி. இந்த மத்திய அரசு பதில் சொல்லுமா? 92 ஏக்கர்ல சேமிப்பு கணக்கு குஜராத்ல அதானி ஏற்படுத்தி வச்சிருக்கான் ஃபார்ம் இன்டர்நேஷனல் பேர்ல. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபார்ம் இன்டர்நேஷனல் பேர் வச்சாலாம் ஃபார்மர். அவன் ஃபார்மர் கிடையாது. நாளைக்கு அம்பானி அதானி வந்து வரப்பு போடுவானா? வயல்ல வந்து வேலை பார்ப்பானா? அவன் விவசாயம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பானா? அவன்கிட்ட ஏன் கொடுக்கணும்? ஏன் இந்த அனுமதியை தனியாருக்கு கொடுக்கணும்? முதல்ல இங்க எல்லாமே தனியாரு. விமானம் தனியாரு, போக்குவரத்து தனியாரு, சாலை தனியாரு, ரயில்வே தனியாரு, இபி நாளைக்கு கரண்ட் அதுவும் தனியாரு. எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டா பிரதமர் எதுக்கடா இருக்கிறீங்க? உள்துறை அமைச்சர் எதுக்கடா இருக்கீங்க? நிதியமைச்சர் எதுக்கடா இருக்கீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் எதுக்கடா? அம்பானி கிட்ட 5 வருஷம், அதானி கிட்ட 5 வருஷம் நாட்டை கூறுபட்டு கொடுத்துட்டு போய் தொலைங்கடா. எதுக்கு எங்களை போட்டு கொள்றீங்க? யார் சிறந்த ஆட்சி கொடுக்கறான் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அம்பானி கொடுக்கறானா அதானி கொடுக்கறானா அவ்வளவுதானே? பெட்டிங் தானே நடக்குது இங்க? நாட்டு மக்களை கொலை செய்யற திட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இதுல நல்லது இருக்குது, இதுல நல்லதும் இருக்குது. அதுல நல்லதே இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் விவசாயம் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு விவசாயின்னு வேடம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிருப்பாரு? எடப்பாடி சந்தையில கருவாடு திருடி வித்தவர்லாம் விவசாயியா? இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவரை பேசிட்டா வேற திமுகவினருக்கு வந்து கோபம் வேற வருது. என்ன அப்படி பண்ணிட்டார் ஐயா ஸ்டாலின்? கோபப்பட்டாரு முந்தா ஆர்ப்பாட்டத்துல ஐயா ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலினை பார்த்து நீ என்ன விவசாயியா, உனக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டாராம். எப்படி கோபம் வருது ஐயா ஸ்டாலினுக்கு? நான் இத்தனை வருஷத்துல அவர் கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கோபம். கலைஞருடைய மகிண்டா நானு. என்ன கலைஞருடைய மகிண்டா நீனு? 1957 நங்கவரம் போராட்டத்துல குளித்தலை சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிச்சு போன ஐயா கலைஞர் அவர்கள் விவசாயிகளுக்காக போய் பேசிட்டாராம் சட்டமன்றத்துல. அந்த ஒன்னத்தானே ஐயா பேசுறீங்க? அதுக்கப்புறம் நடந்ததை பேசணும்ல. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராடும் பொழுது, ஊதிய உயர்வு கேட்டு போராடும் பொழுது, அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சுட்டுக் கொண்ட கலைஞருடைய மகன் சொல்லு தைரியம் இருக்கா? கூடங்களும் அணு உலை வேண்டாம்னு போராடும் பொழுது செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அந்த மின் தட்டுப்பாட்டின் மூலமா கூடங்களும் அணு உலையை திறந்தே தீர்வேன்னு திறந்து வச்ச கலைஞருடைய மகன் சொல்லு. 800 மீனவனை கடலுக்குள்ள சுட்டுக் கொண்டா பாருங்க, அதுக்கு காரணமா இருந்த அந்த கச்சத்தீவை தூக்கி இந்திரா காந்தி காலில் போட்ட அந்த கலைஞருடைய மகன் சொல்லு. கெயிலி அறிவாய் குழாய் பதிப்புக்கு அனுமதி கொடுத்த கலைஞருடைய மகன் சொல்லு. காவிரி நதிநீர் உரிமையில 110 TMC எங்களுக்கு வேண்டான்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கலைஞருடைய மகன் சொல்லு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை சுட்டுக் கொள்ளும் போது பேரசை பிடித்தவர்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி பேசினார்ல அந்த கலைஞருடைய மகன் சொல்லு. இதோ பக்கத்துல இங்க பக்கத்துல ஈழ தேசம் 1.25 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமா கொன்று குவிக்கும் போது வேடிக்கை பார்த்து எம்பி ராசாவுக்கும் கனிமொழிக்கும் பதவி வாங்கி கொடுத்த அந்த ஐயா கலைஞரின் மகன் சொல்லு. அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துங்க, ஈழ போராட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி தன் உடம்புக்கு தீயிட்டு செத்தாரு பாருங்க முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் காதல் தோல்வியால் இறந்தார்னு சொல்லாரு பாருங்க அந்த கலைஞருடைய மகன் சொல்லு. வேற என்ன விவசாயிகளுக்கு நீங்கள் ஆதரவா நின்றுட்டீங்க? செயற்கை ரசாயன உரங்களை கொண்டு வந்து போட்டது யாரு? ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்துல தானே. என்னமோ விவசாயிகளுக்கு அப்படியே கம்பு நட்டி அப்படியே பெரிய உரு பண்ணிட்ட மாதிரி கலைஞருடைய மகன்டா நான் சொல்லிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? தலையிலன்னு தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல அவருடைய பாணியில தண்ணிக்கு கீழே தலையை குடிச்சாலும் முதலமைச்சர் ஆக முடியாது. தமிழ் வாயில சரியா பேசவே வரல. உண்மையிலுமே ஐயா கலைஞரை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. இப்படி ஒரு கஞ்ச பிசுனாரியாவ இருப்பாரு, பணத்தை ஆட்டையை போட்டாரு, இதை கொள்ள அடிச்சாரு, எல்லாம் ரைட்டு. பையனுக்கு மூளைய கூட கொடுக்காம மூளையும் வலிச்சுட்டு போயிட்டாரு போகும்போது. இப்ப அவரு இப்ப பூனை மேல மதில் மேலன்னு சொல்லிட்டு அவரு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டால் விவசாயி அவரு நாடகம் போடுறாரு. போய் 10 கேமரா 20 கேமராவோட நின்னுக்கிட்டு வயதுல நின்னுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத்தனை ஆண்டு காலத்துல இப்பதான் தெரியுது ஐயா ஸ்டாலின் அவர்களை விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஏன் தேர்தல் நேரத்தில் மட்டும் வர்றீங்க? முன்னாடி நமக்கு நாமே ஒரு பயண திட்டம் போன தேர்தலுக்கு முன்னாடி, இந்த தேர்தலில் இப்படி போய் விவசாயிகள்கிட்ட போய் உண்மையிலுமே விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணுகிறவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உங்கள்ட்ட 39 எரும மாடுச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, 39 பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு உறுப்பினர் வாபஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும். இப்படி ஒரு சட்டத்தின் கீழ் எங்களால் வாழ முடியாது. எங்களுக்கு இந்த பதவி மயிருக்கு சமம்னு தூக்கி எறிய முடிஞ்சா? ஆனால் சீக்கிய இனத்தை சார்ந்த உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர், இவங்க மாதிரி எம்பி கிடையாது அமைச்சரா இருந்த ஒரு அம்மா கவுர் பாதல்ங்கிறவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் எனக்கு இது தேவையில்லை, எனக்கு என்னுடைய நாட்டினுடைய விவசாயம் தான் முக்கியம்னு அந்த பதவியை தூக்கி போட்டுட்டு வந்துருச்சு அந்த அம்மா. அப்படி உண்மையிலுமே மானரோசம் இருக்கா அவங்களுக்கு? 39 எரும மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? பாராளுமன்ற கூட்டத்தை கூட கூட்ட முடியாது. சரி கூட்ட வேண்டாம், நீங்கள் போய் போராடலாம்ல, டெல்லியில போய் போராட வேண்டியதானே. நாங்கள் வலிமையற்றவர்கள் தான்,
எங்கள்ட எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியில போய் எங்க கட்சியில இருந்து சார்பாங்க போய் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கான். திமுக இருந்து எத்தனை பேர் போயிருக்கா, அதிமுக இருந்து எத்தனை பேர் போயிருக்கா, பதில் சொல்லுவாங்களா அவங்க? அவர்களுக்கு அது முக்கியம் இல்ல, உங்களுடைய வாக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வாக்கு போடுற அந்த உரிமை மட்டும் இல்லைன்னா கொண்டு புதைச்சிருவான். இன்னைக்கு இவிஎம் மிஷினை நம்புற மாதிரி அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கதை. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கணும். பணம் அம்பானி கிட்ட கொஞ்சம், அதானி கிட்ட கொஞ்சம், இருக்கின்ற தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு இந்த நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கின்ற இவர்கள் சொல்லுகிறார்கள் தீவிரவாதிகள் போராடுறாங்க. யாரா இது? என்ன நீங்க யாரா முதல்ல எங்களை தீவிரவாதின்னு சொல்றதுக்கு? தேச விடுதலைக்காக அதிகமா உயிர் தியாகங்களை செஞ்சது நாங்க தான். இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டி தொலைறது நாங்க தான். தமிழ்நாடு 2வது வருவாயில இந்திய அரசுக்கு வருவாய் அதிகமா செலுத்துகின்ற மாநிலத்தில் 2வது மாநிலம் தமிழ்நாடு. நாங்க கேட்டோம்னா 2500 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை. நான் ஒன்னும் உன்ட்ட நிவாரணம் கேட்கல, உன்ட்ட பிச்சை கேட்கல, எங்களுடைய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை குடுறா அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு கைவிரிச்ச இதே பாஜக அரசு இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தை கூட்ட முடியாம மயிர் புடுங்கிறதுக்காக பாராளுமன்ற கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? ஏசி அறையா? முழுக்க முழுக்க எல்லாம் ஏசி அறையா? கண்காணிப்பு கேமராக்கெல்லாம் 600 இருக்கையா? எதுக்கு போய் பானிபூரி போட்டு பக்கத்தில் போட்டு வித்துட்டு வர்றதுக்கா? எதுக்கு அந்த பாராளுமன்றம்? நீ பேசவே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் நாடே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, உலக நாடுகள் ஸ்தம்பிச்சு நிக்கிறா. இந்த நேரத்தில் எதுக்கு நீ அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டத்தில் இந்த புதிய வேளாண் சட்டம் கொண்டு வர்ற? எதுக்கு இஐஏ சட்டம் கொண்டு வர்ற? எதற்காக தேசிய கல்விக் கொள்கையை மாத்திர? எதுக்கு புதிய கல்விக் கொள்கை உள்ள கொண்டு திணிக்கிற? இதெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தணும்ல. விவசாயிகளுக்காக நீ சட்டம் போடுற, சரி, எத்தனை விவசாயிகளை கூப்பிட்டு நீ ஆலோசனை பண்ணிருக்க? விவசாயத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இதே ஐயா அச்சராஜா சொல்றாருல, விவசாயிகள் மட்டும்தான் போராடணும்னு. இங்க வாங்க ஐயா அச்சராஜா அவர்களே. அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் என்னன்னு தெரியாது, அந்த அம்மாவுக்கு ஊருகா கூட ஒழுங்கா போட தெரியாது. அந்த அம்மா இந்த நாட்டின் நிதியமைச்சராக இருக்கலாமா? துப்பாக்கி எந்த சைஸ்ல இருக்கும் எப்படி பிடிக்கணும்னு தெரியாத நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்துட்டு இறங்கிட முடியுமா? எங்கேயோ குஜராத்ல ஒரு ஓரத்துல டீ வித்துக்கிட்டு இருந்தவர் இந்த நாட்டின் பிரதமர் ஆயிட முடியுமா? எங்கேயோ உள்ள கல்லடிச்சிட்டு கோலி சோழ அடிச்சுக்கிட்டு இருந்த அமித்ஷா இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் ஆயிட முடியுமா? அவங்க எல்லாம் ஆயிடலாமா? ஆனால் விவசாயிகளுக்கு விவசாயிகள் மட்டும்தான் போராடணுமா? இது என்ன உங்க சட்டம்? சரி, இந்த தருதலையும் தான் இப்படி இருக்கிறாங்க. நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னா மக்கள் கடந்து போறது நமக்கு எதுக்கு? அவங்க எப்படியும் திருந்த மாட்டாங்க, நம்ம விட்டுருவோம். அப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. இந்த பக்கம் ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு அவரு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காரு. குறுக்கம் கேட்டா எங்களை திட்டுறாங்க. எங்க நல்லவர்கள் ஆட்சிக்கு வரட்டுங்க, நீங்க எங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க? யாருடா நல்லவரு? ஐயா ரஜினிகாந்தும் ஐயா கமலஹாசனும் அவ்வளவு நல்லவர்களா? சரி, உங்க ரெண்டு நல்லவரையும் கூப்பிடுங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாமா வேண்டாமா? உங்க நல்லவருடைய பதில் என்னன்னு சொல்ல சொல்லு. கெயில் எரிவாயு குழாய் பதிப்பு போடணுமா வேண்டாமா? உங்க நல்லவர்களுடைய பதில சொல்ல சொல்லு. ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டுக் கொண்ட தமிழர்களுக்காக உரிமைக்காக பேசல, ஆனால் இன்னைக்கு அவர்கள் அந்த நிலைக்காக இனிமேல் அங்க போனா சுடக்கூடாது அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க நல்லவர்கள் சொல்லுவாங்களா? கர்நாடகாவில் தண்ணி கட்டி இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கமே, அந்த கர்நாடகாவின் அந்த காவிரி நதிநீர் உரிமையில இவர்கள் நிலைப்பாடு, நல்லவர்களுடைய நிலைப்பாடு ஐயா ரஜினிகாந்த் கமலஹாசன். இந்த பக்கம் முல்லை பெரியாறுல கேட்கும் போதெல்லாம் தண்ணியை பெஞ்சு அடிச்சு மூஞ்சில ஊத்துறா பாருங்க. முல்லை பெரியாறுல கேட்கும்போது மழையில அடிக்கிறாள், அதில் உங்கள் நல்லவர்களுடைய பதில் என்ன? கூடங்குளம் அணு உலை வேணுமா வேணாமா, நல்லவர்களுடைய பதில் என்ன? ஸ்டெர்லைட் போராட்டம், ஸ்டெர்லைட் அந்த ஆலை வேணுமா வேணாமா, நல்லவர்களுடைய பதில் என்ன? இதே ஸ்டெர்லைட் போராட்டத்துல போய் ஐயா ரஜினிகாந்த் சொல்லிட்டு வர்றாரு, போராட்டம் போராட்டம் போனா தமிழ்நாடு சுடுகாராயிரும், போராட்டம் போராட்டம் போனா தமிழ்நாடு சுடுகாராயிரும்னு இவர் சொல்றாரு. மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு போராடுறவர்கள் தீவிரவாதிகள், ரெண்டு பேருக்கும் என்ன மாற்று? இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் ஒத்துவதற்கு ஐயா கமலஹாசன் அவர்கிட்ட கேட்கிறாங்க, உதயநிதி கிட்ட போய் நீ உண்மையிலுமே பேசினியா இல்லையா, கூட்டணி பேரம் பேசினியான்னு கேட்கிறாங்க. ஒன்னும் பேசணும்னு சொல்லணும் இல்ல பேசலன்னு சொல்லணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் பதிலா இருக்க முடியும். நான் பேசியதை நீங்கள் திருத்து சொல்லக்கூடாது, செய்தியை செய்தியாக சொல்லணும், செய்தியை நீங்கள் கடத்துவதில் தவறு இருக்கிறதுன்னு போட்டு அரை மணி நேரம் அவன் பேட்டி எடுத்து ஓடிவிட்டான். இவரெல்லாம் நாட்டை ஆள துடிக்கிறாரு, அதுக்கு பேசிட்டா இங்க பாருங்க நடிகர்கள் நாடாடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம விஜயன ரசிகர்கள் வேற ஒரு பக்கம். இந்த மாதிரி தலையா தளபதியான தருதலைகளா தெரிந்த எங்களை போன்ற பிள்ளைகளை உண்மையான தலைவன் யார் என்று அடையாளப்படுத்தியது எங்க அண்ணன் சீமான் தான். எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் உண்மையிலுமே களத்துல சாதிச்சாலு. இவன் திரையில நடிக்கலாம் ஆனால் களத்துல நின்று பேசுவாரா?
விஜய் கே இவ்வளவு சொம்பு தூக்குகின்ற விஜய் ரசிகர்கள் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டுதுனா நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க போஸ்ட் அடிங்கடா போஸ்ட் அடிக்கிறதா அடிக்கிறீங்க அதுல ஓரமா எங்க சின்னதையாவது போட்டுடுங்கடா அப்படியே போய் சேரட்டும் நான் சொல்றா இது வந்து நீங்க வந்து இப்படி பேச கூடாது அது எப்படி நீங்க வந்து ஒரு உச்சபட்ச நடிகரை வந்து நீங்க முதல்ல வரலாம்னு சொன்னீங்க இப்ப வேணானு சொல்றீங்க ரஜினிகாந்தை எதிர்த்து ரஜினிகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிக்க கூடாது நாங்க சொல்றோம் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் சொல்லிட்டோம் அதே போலதான் விஜய்க்கும் இதே போராட்டத்துல இதே கத்தின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு ஒட்டு மொத்தமா பிரச்சனை தமிழ்நாட்டுல படத்தை வெளியிடவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துச்சு அப்ப யாரு பேசினா அப்ப இந்த இன்னைக்கு போஸ்டர் அடிக்கிற ஆட்கள் எங்க போனீங்க அன்னைக்கு இதே சீமன் தாண்டா பேசினாரு இதே நாம் கொண்டு நாங்க தான் பேசணும் மெர்சல் படம் வந்துச்சு அதுல பிரச்சனை அதுக்கும் நாங்கள் தான் பேசணும் சர்க்கார் படத்துல இலவசங்கள் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அதை ஒரு கேலிச்சித்திரமா போட்டிருந்தாங்க அதுலயும் பிரச்சனை வந்துச்சு அன்னைக்கும் எங்க அண்ணன் சீமான் பேசினாரு நாங்கள் தான்டா பேசுறோம் எல்லாத்துக்கும் மேல இந்த மாட்டு முத்திரம் குடிக்கிற ஹெச்ராஜான்னு ஒருத்தன் அவர் விஜய் கிடையாது ஜோசப் விஜய்னா அன்னைக்கும் பேசுனது நாங்க தான்டா அவன் ஜோசப்பா இருக்கட்டும் யூசுஃபா இருக்கட்டும் அல்லது சங்கர சுப்பா இருக்கட்டும் அவன் பச்சை தமிழன் ஹெச்ராஜா நீ யாரு அன்னைக்கு நாங்க தான்டா கேட்டோம் அன்னைக்கு இங்க போஸ்டர் அடிச்சிருக்க வேண்டியதானே இப்ப சமீபத்தில் ஐடி ரைடு வந்தப்போ இதே ஐடி ரைடு விஜய் வீட்டுக்கு வந்தப்போ இதே சீமான் சொன்னாரு இன்னைக்கு 60 கோடி சம்பளம் வாங்குகின்ற விஜய் வீட்டுக்கு ரைடு போகின்ற இவர்கள் 130 கோடி வாங்குகின்ற ரஜினி வீட்டுக்கு ஏன் ரைடு போகலன்னு கேட்டாரு 66 லட்சம் ரூபாய் வரிப்பணம் கொடுக்காத ரஜினிகாந்த் வீட்டுக்கு ரைடு போகாத இந்த அமலாக்கத்துறை எதுக்காக தம்பி வீட்டுக்கு போனாங்கன்னு கேட்டாரு அன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதானே மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் உனக்கு மட்டும்தான் ரைடு விட தெரியுமா எங்களுக்கும் விட தெரியும் விட்டு பாரு அவன் விட்டுருவான் பெரிய ராடா யாரை எதிர்க்கிறோங்கிறது கூட தெரியாம பைத்தியகாரத்தனமா இப்படி போஸ்ட் அடிக்கிறீங்களடா உங்க வீட்டுல நீங்க உங்களை உங்களை வளர்த்து எடுத்தவங்களும் விவசாயிகள் தானடா எல்லாருடைய அப்பா அம்மாவும் விவசாயி தானே இருந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த தலைமுறை மாறி இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்திருப்பா உங்களுக்கும் சேர்த்து தானடா நாங்க பேசுறோம் நாங்கள் பேச என்னமோ தீவிரவாதிகள் போல நாங்க எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு விரட்டுறது போல நாங்கள் இப்பயும் சொல்றோம் விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடு தெரியும் எங்க அண்ணன் விஜய்க்கு தெரியும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தயவு செய்து குறுக்க மறுக்க ஓடி அடி வாங்கிக்காதீங்க அடுத்த மாசம் படம் வருது மாஸ்டர் படத்தை போய் பார்த்தமா டிக்கெட்டை கிழிச்சு தூக்கி எறிஞ்சமா விசில் அடிச்சமா அப்படியே போயிட்டு இருக்கணும் இது அரசியல் இது எங்களுக்கான உரிமை போராட்டம் இதுல தேவையில்லாம ரசிகர்கள்ன்ற பேர்ல வந்தீங்கன்னா நஞ்சிருவீங்க நாங்க சொல்ல விரும்புறோம் அவ்வளவுதான் இவர்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு இன்னைக்கு படத்தை வெளியிடலங்கிறதுக்காக போராட்டம் பண்றாங்க நாளைக்கு படம் வெளிவந்துட்டா போயிடுவான் ஆனால் நாங்கள் அரசியல் களம் அப்படி கிடையாது இங்க வாழுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் என்ன சிக்கல்னு பார்க்கணும் அதை இவர்கள் செய்வார்களா இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்களோ அல்லது இந்த விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது கமலஹாசனோ அல்லது ரஜினிகாந்தோ செய்ய முடியுமா நாங்கள் 10 ஆண்டு காலமா இந்த அரசியல் களத்துல நிக்கிறோம் இதுவரை மேல எழும்பி வர முடியல முழுக்க முழுக்க பணத்தை கொடுத்து இந்த மக்களின் வறுமையை பயன்படுத்தி 500-1000 காசு கொடுத்து ஓட்டை வாங்கிக்கிட்டு அவர்கள் மண்டை ஓட்டை உடைக்கிற வேலை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் நாங்கள் தெருத்தருவா போய் கத்துறோம் தயவு செய்து வேண்டாம் இவர்களை நம்பாதீர்கள் எப்படி இன்னைக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரம் மங்களாக இருக்கிறதோ அது போல் எங்கள் சின்னமும் மங்களாக தான் இருக்கும் இந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஒரு குத்து விவசாய சின்னத்துல குத்துங்க இவர்களை திருப்பி குத்துற வேலையை நாங்கள் பாத்துக்கிறோம் இவன் வேளாண் சட்டம் போடட்டும் வெங்காய சட்டம் போடட்டும் எந்த சட்டம் போட்டாலும் சரி அது இந்தியாவில் எழுபடும் தமிழர் நிலப்பரப்பில் ஒருபொழுதும் எழுபடாது நாங்கள் விட போறது இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கின்ற நாமும் அந்த தவறுக்கு உடன் போகிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இது விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல அனைத்து மக்களுக்குமான போராட்டம் இந்த போராட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்று தான் ஆகணும் அவங்களுடைய வரலாற்று கடமை இந்த கடமையை நம்ம தவற விட்டுட்டு இனிமேல் சட்டம் அடுத்து வந்து ஆட்சிக்கு வர்றவங்க மாத்திடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க மத்தியில பிஜேபியை விட்டா காங்கிரஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா திட்டத்துக்கும் இளவு கையெழுத்து போட்டு முதல்ல ஆரம்பிச்சு வச்சது இந்த காங்கிரஸ் தான் அவர்கள் யோக்கியர்கள்லாம் கிடையாது இன்னைக்கு ஐயா ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு விவசாயிகள் போராட்டத்தை வந்து உங்களால நசுக்க முடியாதுன்னு ஏன் 27 நாளா எந்த பார்ல போய் உட்கார்ந்துருந்தாரு ஐயா ராகுல் காந்தி 27 நாளா மக்கள் போராட்டத்தை தெரியாதா அன்னைக்கு ஒரு சிறுமியை கற்பழிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஹரியானா மாநிலம் வரைக்கும் வண்டி எடுத்துக்கிட்டு உடனே போய் தடையை மீறி கீழே விழுந்து போலீஸ்காரங்க தள்ளுமுள்ள ஏற்பட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ண இந்த ராகுல் காந்தி நாட்டு விவசாயிகள் ஒட்டுமொத்தமா போராடிட்டு இருக்கும் போது ஏன் போல ஏன் அந்த போராட்டத்துக்கு நேரடியா போல இன்னைக்கு ஜனாதிபதி போய் பார்க்க போயிருக்காராம் உண்மையிலுமே நாங்கள் சீக்கியர்களோட களத்தில் ஒன்னா நிக்கணும்னு விரும்புறோம் அவர்கள் எங்களோட நிக்கிறாங்க சீக்கியர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சென்னையில பேசிட்டு போறாரு
நீங்கள் இருக்கின்ற தைரியத்தில் தமிழர்கள் இருக்கின்ற தைரியத்தில் நாங்கள் நிற்கிறோம் நீங்களும் எங்களோடு நில்லுங்கள் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் இதுதான் தேசிய இன ஒற்றுமை பக்கத்து மாநிலம் இவங்க பேசினாங்க பினராயி விஜயன் அவர் வந்து அந்த கட்சியில இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காரு அப்படி இப்படின்னு மாற்று சிந்தனை இருந்தாலும் அந்த ஆள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நான் சட்டமன்றத்தை கூட்டி இந்த வேளாண் மசோதாவுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுவேன் இத்தனைக்கும் அவருக்கு ரைடு விட்டு பார்த்தாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை தங்கம் கடத்திருச்சுன்னு சொல்லி இவர் மேல குற்றம் சாட்ட பார்த்தாங்க எல்லாத்தையும் மீறி அவர் செய்யறாரு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லையா மறுபடியும் ஆளுநருக்கு மறுபடியும் அழுத்தம் கொடுப்பதற்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பினராயி விஜயன் அவர் வேட்டி கட்டின ஆம்பளையா இல்ல மோடி சொல்றதுக்கு தலையாடிட்டு இருக்கா எடப்பாடி பழனிசாமி ஆம்பளையாங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க ஏன்னா குருமூர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் ஆண்மையற்றவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆண்மையற்றவர்கள் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு குருமூர்த்தி போய் ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வரட்டும் இந்த சட்டங்களை கிழித்து எறிவோம் அதனாலதான் சொல்றோம் இதே இந்த சட்டம் போடும் பொழுது பாராளுமன்றத்துக்குள்ள 2019 பாராளுமன்ற தேர்தலில் தெருத்தருவா கத்துறோம் இந்த சட்டம் போடும் பொழுது பாராளுமன்றத்துக்குள்ளேயோ அல்லது நாம் தமிழர் கட்சி யாராவது ஒரு ஆளு எம்பியா இருந்திருந்தா அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு வந்திருப்போமா சட்டையை கிழிச்சு வெளியில ரோட்ல ஓட விட்டுப்போம் அதனால தான் சொல்கிறோம் அதிகாரத்தை கொடுங்கள் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்றும் நாங்கள் நிற்போம் இவங்களை மாதிரி திடீர்னு கூட்டணிக்கு ஓடுறது அந்த மாதிரி வேலை எங்கள்கிட்ட கிடையாது நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல இந்த தலைமுறையை இழுத்து மூடிட்டு சாவணும்னு நினைச்சா நீங்க யாருக்கோ ஓட்டு போடுங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராட்ட களத்திற்கு வாருங்கள் கட்டாயம் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்